இந்தியா நியூசிலாந்துக்கு இடையேயான மூணாவது T20 ஹாமில்டன்ல நடந்துட்டு வருது. மூணு மேட்ச் கொண்ட T20 சீரீஸ்ல ரெண்டு டீமுமே 1:1 சமமா இருக்காங்க. இந்த சீரீஸோட வெற்றி நிர்ணயிக்கும் போட்டியா இந்த மூணாவது மற்றும் கடைசி T20 போட்டி அமைஞ்சிருக்கு. இந்த மேட்ச்ல சாகலுக்கு பதில் குல்தீப் யாதவ் விளையாடுறாரு. மற்றபடி அதே பரிசோதனை முயற்சியோட மூணு ஆல்ரவுண்டர்ஸ் மற்றும் மூணு விக்கெட் கீப்பர்ஸோட விளையாடுறாங்க இந்திய அணி. நியூசிலாந்து டீம்ல ஃபெர்கூசன் நீக்கப்பட்டு பிளேர் டிக்னர் நியூசிலாந்துல ஃபெர்கூசன் நீக்கப்பட்டிருக்காரு. அவருக்கு பதிலாக பிளேர் டிக்னர் T20 மேட்ச்ல அறிமுகமாறாரு. இந்த மேட்ச்ல இந்தியா டாஸ் வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணாங்க. நியூசிலாண்டோட ஓப்பனர்ஸான டிம் சேஃபர்ட்டும் கோலின் முன்றோவும் ஆரம்பமே அதிரடியாக விளையாட ஆரம்பிச்சாங்க. டிம் சேஃபர்ட் 25 பாலில் 43 ரன்கள் அடிச்சார். இதில் 3 4 3 6 அடங்கும். கோலின் முன்றோ எல்லா இந்தியன் பவுலர்ஸோட பந்து வீச்ச சதர் அடிச்சார். அவர் 40 பாலிலேயே 72 ரன்கள் அடித்தார். இதில் 5 4 5 6 அடங்கும். ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பை பிரேக் பண்ண முடியாமல் இந்தியன் பவுலர்ஸில் திணற ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பை பிரேக் பண்ணது குல்தீப் யாதவ் தான். டிம் சேஃபர்ட் மற்றும் கோலின் முன்றோட விக்கெட்ஸ் எடுத்ததே குல்தீப் யாதவ் தான். அதுக்கப்புறமா அந்த கேப்டன் வில்லியம்சன் 27 ரன்களும் கிராண்ட் ஹோம் 30 ரன்களும் அடிச்சு அவுட் ஆயிட்டாங்க. நியூசிலாண்டோட ஓப்பனர்ஸால ரன் ரேட் அதிகமாச்சு. அந்த ரன் ரேட்டை மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனும் மெயின்டைன் பண்ணாங்க. அதனால 20 ஓவர் முடிவில் நியூசிலாந்து 4 விக்கெட் இழப்புக்கு 212 ரன்கள் அடிச்சாங்க. இதில் குல்தீப் யாதவ் 2 விக்கெட்ஸும் புவனேஷ்குமார் மற்றும் கலீல் அகமத் தலா 1 விக்கெட் எடுத்தாங்க. கிருணால் பாண்டியா மற்றும் ஹர்திக் பாண்டியா ரெண்டு பேருமே விக்கெட்ஸும் எடுக்கல, ரன்ஸும் அதிகமாக கொடுத்துட்டாங்க. சின்ன மைதானமான ஹாமில்டன்ல இந்தியா முதல்ல பேட்டிங் செய்ய வாய்ப்பு கிடைச்சும் அதை பயன்படுத்திக்கல. இந்தியா இப்போ 212 டார்கெட்டோட களமிறங்கி விளையாண்டுருக்காங்க. எதிர்பார்க்கப்பட்ட ஷிகார் தவான் 4 பாலில் 5 ரன்கள் அடிச்சு அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறமா களமிறங்கினாரு விஜய் சங்கர். அவர் ஆரம்பத்திலிருந்தே அதிரடி ஆட ஆரம்பிச்சாரு. 28 பந்துகளிலே 43 ரன்கள் அடிச்சாரு. இதுல 5 4 2 6 அடங்கும். ஆனா கடைசியா மிச்சல் சாண்டர் பால்ல கிராண்ட் ஹோமிட்ட கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிட்டாரு. இப்ப இந்தியா வெற்றிக்கான டார்கெட்டை நோக்கி சேஸ் பண்ணிட்டு விளையாண்டுருக்காங்க.